கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளின் வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அற்புதங்களின் ஆவியானவர் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக அற்புதங்களை செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் ஒரு கருவியாக உங்களை விட்டு கொடுக்கிற போது உங்கள் மூலமாக அவர் ஏராளமான அற்புத அடையாளங்களை அவர் செய்ய முடியும். ரோமரின் புத்தகம் 15:18-19 வரை நாம் வாசிக்கலாம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியப்படும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இந்த பகுதியில நாம் என்ன பார்க்க போகிறோம், இந்த நாள்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலின் மூலமாக ஆண்டவர் எப்படி அற்புத அடையாளங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகள் மத்தியில் அவன் ஊழியத்தை செய்கிறான். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறான், நியமிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏராளமான அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அந்த அற்புத அடையாளங்களை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லாருக்கும் உண்டு. நீங்க இதுவரையில் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தவில்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாய் உண்டு. அதே நேரத்தில் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியதான எல்லா விசுவாசிகளுக்கும் அவர்களுக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. சிலர் ஆத்ம ஆதாயத்தை இன்னும் செய்யாமல் இருப்பார்கள், சிலர் ஆத்ம ஆதாயத்தை செய்து கொண்டிருப்பார்கள், சிலர் ஆத்ம ஆதாயத்திற்காக முயற்சி செய்து தோல்வி அடைந்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் மிக எளிதாக ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். நீங்கள் எளிதாய் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நீங்க சுவிசேஷ புத்தகங்கள் முழுவதையும் அப்போஸ்தலர் நடபடிகள் வரையிலும் நீங்கள் வாசிக்கிற போது அதிலிருந்து ஏராளமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இங்க பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 15:18 இப்படி சொல்லுகிறார், புறஜாதியாரை நான் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அதாவது வசனத்தின் மூலமாக அவர்கள் கீழ்ப்படிவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத அடையாளங்களின் மூலமாக கீழ்ப்படிவார்கள். அப்போ இது ரெண்டுமே புறஜாதியாருக்கு நடக்க வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்த முயற்சிக்கிற போது அவனுக்கு வார்த்தையையும் அனுப்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையையும் அவனுக்கு அனுப்ப வேண்டும். அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களையும் நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது அந்த வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவனை கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அப்பொழுது அவன் கிறிஸ்துவின் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அற்புத அடையாளங்களுக்கு வல்லமைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக சொந்த ரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் புறஜாதியாரை வார்த்தையினால் கீழ்ப்படிய பண்ணுகிறேன், செய்கையினால் கீழ்ப்படிய பண்ணுகிறேன், அதற்காக அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்ய முடியும், தேவ ஆவியின் பலம் உங்களுக்குள் இருந்து வெளிப்படும். கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லைன்னு சொல்றாரு. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதியாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய ஆவியின் பலம், அவருடைய தேவ பலம் இவை வெளிப்படும்படிக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறத்தக்க விதத்தில், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறத்தக்க விதத்தில், அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படிக்கு நீங்கள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் கிரியைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நீங்கள் நடப்பிக்க வேண்டும். அப்படி செய்கிற போது கிறிஸ்துவானவர் உங்களை கொண்டு நடப்பிக்கிற அற்புத அடையாளங்களையும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுகிற போது அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபையில் நடக்கிற அற்புத அடையாளங்களை பற்றி அவர்களிடத்தில் சொல்லுகிற போது அவர்கள் விசுவாசிப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால ஆண்டவரை குறித்ததான சாட்சிகள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கக்கூடியதான காரியங்களை குறித்து நீங்கள் சாட்சிகளை சொல்ல வேண்டும். உங்களை சார்ந்த மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டோ அல்லது சபையின் போதகரை கொண்டோ செய்கிற காரியங்களை குறித்து நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 19 நாம் இப்படி வாசிக்கிறோம், இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணம்
ஞானமாய் பிரசங்கித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் செய்ததை, அதாவது பவுல் தான் செய்த ஊழியத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார், இப்படி எருசலேமில் இருந்து துவங்கி நான் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஜெருசலேம்ல இருந்து ஆரம்பித்து அவர் அல்பேனியான்னு சொல்லக்கூடிய இல்லிருக்கம்ங்கிறது இப்போ ஐரோப்பால காணப்படுகிற அல்பேனியாங்கிற நாடு. அந்த எருசலேமுக்கும் அல்பேனியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2700 கிலோமீட்டர் தூரம், அதாவது கன்னியாகுமரியிலிருந்து நீங்க காஷ்மீர் போற தூரம். அப்போ பவுல அப்போஸ்தலனுடைய ஊழியம், அவன் எவ்வளவு தூரத்திற்கு ஊழியம் செய்திருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அந்த காலத்துல எந்த விதமான வண்டி வசதிகளும் கிடையாது, எந்த வாகன வசதிகளும் கிடையாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவன் அந்த தேசங்கள், அதாவது கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரையிலும் போனா எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரத்திற்கு கடந்து போய் அவன் ஊழியத்தை செய்திருந்தான். அந்த பகுதிகள் முழுசா கவர் பண்ணியிருந்தான். ஒவ்வொன்னா அப்படியே நமக்கு கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா கவர் பண்ணிட்டு போய் காஷ்மீர்ல முடிச்சோன்னா எப்படியோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா கவர் பண்ணிட்டு போய், அதாவது ஒவ்வொரு நாடுகளா கவர் பண்ணிட்டு போய் பல தேசங்களில் அவன் ஊழியத்தை செய்திருந்தான். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சும்மா அறிவிக்கல, பூரணமாய் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் பூரணமாய் பிரசங்கித்தார். அது மாதிரி நம்மையும் கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்துகிறதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க அவருடைய அற்புத அடையாளங்களை செய்வதற்கு ஆயத்தமாகிற போது உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கிறதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்போஸ்தலரின் புத்தகம் 9:11-12 நான் வாசிக்கிறேன். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பாருங்க, பவுலின் கைகளினாலே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நாம் விசேஷித்த அற்புதங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இப்ப இது ஆண்டவர் சொல்றாரு மார்க்கவின் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும், விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும் சொல்றாரு. பவுலின் கைகளினால் அற்புத அடையாளங்களை செய்த தேவன் என் கையினாலும் உங்கள் கையினாலும் நிச்சயமாக அற்புத அடையாளங்களை செய்வார். 12 பாருங்க, அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பாருங்க, அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாள்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சால்வை. அந்த சால்வைகளை எடுத்துக்கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல போடுறாங்க. கச்சை அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப், அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல போடுறாங்க. அப்படி போடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போ அவங்க பரிபூர்ணமாய் சுகமாகிறார்கள். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு நீங்கி புறப்பட்டன. அப்போ அவர்கள் பூரண சுகமடைகிறார்கள். அருமை தேவ பிள்ளையே, நாம் அனைவரும் அற்புதங்களை செய்வதற்காக பிறந்தவர்கள். அற்புதங்களை செய்வதற்காகவே நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களின் ஆவியானவராக தங்கியிருக்கிறார். நாம் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அற்புதங்களை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அற்புதங்களை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அனுதினமும் தேவனோடு கூட எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் ஆண்டவரோடு நெருங்கி பேசி உறவாடி ஐக்கியப்பட வேண்டும். அதிகமாய் அந்நிய பாஷையில பேசி 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 நீங்கள் தேவனோடு கூட ரகசியங்களை பேச வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் அதிகமாய் அந்நிய பாஷையில பேசி பேசி ரகசியங்களை நீங்கள் பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசுகிற போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடியதான ஆவியின் வல்லமை அது பெருகி கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகம் அது பெருகி கொண்டே இருக்கும். உங்கள் மேல் ஒரு ஆவியின் வல்லமை பரத்திலிருந்து இருக்கும். இப்படி நடக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய சால்வையை எடுத்து வியாதிக்காரர்கள் மீது போட்ட போது அவர்கள் சுகமானார்கள் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் அவனுடைய கைக்குட்டையை எடுத்து, அந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்து வியாதிக்காரர்கள் மேல் போட்ட போது வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்
ஒரு முறை ஹைதராபாத் கடந்து போயிருந்த போது ஹைதராபாத்ல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இதை நான் அவர்களுக்கு செய்து காட்டினேன். அங்க கூடியிருந்ததான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கேட்க வந்தவர்களுக்கு நான் செய்து காட்டினேன். அவர்களுடைய ஹேண்ட்கர்சீஃபை கொண்டு வர சொல்லி அந்த ஹேண்ட்கர்சீஃபை தொட்டு அந்த அபிஷேகத்தை அதனுள் கடத்தி அவர்களிடத்தில் கொடுத்தேன். எல்லாம் ஒரு ஒரு செகண்ட் தான் வர்றவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஹேண்ட்கர்சீஃபை தொட்டு 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 கொடுத்து இப்போ இந்த ஹேண்ட்கர்சீஃப்ல தேவனுடைய வல்லமை இருக்கிறது, இந்த ஹேண்ட்கர்சீஃப்ல அற்புதங்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது, இதை நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களுடைய வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் கூட்டம் நடக்கும் போது ஒரு சகோதரர் வந்து சாட்சியாய் சொன்னாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர், அவங்களுக்கு லங் கேன்சர் இருந்தது. அந்த லங் கேன்சர்ங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி. ஆனா பரிபூர்ணமாய் ஆண்டவர் அந்த ஹேண்ட்கர்சீஃப அவங்க இரவு நேரத்துல அவங்களுடைய இருதயத்தின் மேல் போட்டுக்கொண்டு அவங்க படுத்து தூங்கி இருக்கிறாங்க. காலையில எழுந்த போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான அடையாளங்களே இல்லை. அவங்க முதல் நாள் கூட்டத்தில் இது நடந்தது, இரண்டாம் நாள்ல போய் அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அடுத்தது மூன்றாம் நாள்ல வந்து அவங்க சாட்சியாய் சொன்னார்கள், எனக்குள் இருந்ததான அந்த கேன்சர் வியாதி பரிபூர்ணமாய் குணமாகி இருக்கிறது, இப்பொழுது நான் பூர்ணமாய் சுகமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து கூட நான் திரும்பவும் அவங்களுக்கு போன் பண்ணி விசாரித்த போது, இல்லை இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் பரிபூர்ணமாய் சுகமாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்கள் நம்முடைய சரீரத்தில் இருந்து, நம்மளுடைய டிரெஸ்ல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிற அப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்கள் நம் எல்லார் மூலமாகவும் நிச்சயமாக நடக்க முடியும். அது நம் எல்லாரிடத்திலிருந்தும் புறப்பட்டு போக முடியும். ஒரு முறை என்னுடைய தாயார் அப்படிதான், ஏதோ அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னிடத்துல கடந்து வந்து ஜபம் பண்ணும்படியாக சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்பதான் நான் பைபிள்ல படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஸ்திரீயானவள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டபோது அவள் சுகமானாள்ங்கிற பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப உடனே அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க டிரெஸ் தொடுங்க இப்ப நீங்க சுகமாயிருவீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என் டிரெஸ் தொட்டாங்க, தொட்ட உடனே சுகமாகி விட்டார்கள். அப்போ நமக்குள் இருந்து ஒரு அற்புத வல்லமை புறப்பட்டு போகிறது. நமக்குள் இருந்து புறப்பட்டு போகிற அந்த அற்புத வல்லமை அற்புதங்களை செய்கிறதை நாம் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். அந்த அப்போஸ்தலர் 14:8 11 வரையிலும் நாம் பார்க்கிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாக உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு நாம பார்க்கிறோம். லீஸ்திராங்கிற பட்டணத்துல ஒருவன் தாயோடைய வயிற்றில இருந்து பிறந்ததுல இருந்து பிறவியிலேயே அவன் சப்பானியாயிருக்கிறான், ஒருபோதும் அவன் நடக்காதவனாயிருக்கிறான், கால்கள் வழங்காதவனாயிருக்கிறான். இப்போ 9 சொல்லுகிறது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, பாருங்க பவுல் வந்து அந்த மனிதனை உற்று பார்க்கிறான், அந்த முடவனை உற்று பார்க்கிறான், பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பாருங்க அவனை உற்று பார்க்கிற போதே இந்த பவுல அப்போஸ்தலனுக்கு தெரிகிறது அவனுக்குள்ள ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் இருக்குது அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த ஆவிகளை பகுத்துணர்கிற, அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் அவனுக்குள் செயல்படுகிறது. அருமை பிள்ளைகளை, தேவனோடு எவ்வளவு நெருக்கமாய் நீங்கள் உறவாடுகிறீர்களோ, எவ்வளவு அதிகமாய் அந்நிய பாஷைகளில் பேசுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பாடல்களை பாடி ஆராதிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள் வரங்கள் அதிகமாய் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அவன் உற்று பார்த்த போதே அந்த மனிதனுக்குள் காணப்பட்டதான விசுவாசத்தை கண்டுகொண்டான், அதாவது ஆவிகளை பகுத்தறிந்தான். அந்த ஆவிகளை பகுத்தறிந்து அவன் என்ன செய்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டு நீ எழுந்து காலுன்று நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தத்தோடய சொன்னான். ஒருவேளை அவனுக்குள்ள வந்து அந்த அந்த சப்பானிக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிருந்தா, அவனை உற்று பார்க்கும் போதே அவனுக்குள்ள ரட்சிப்பு கேற்ற, சுகமடைவதற்கேற்ற, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கேற்ற அந்த விசுவாசம் அந்த மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா பவுல் அந்த அற்புதத்தை அங்க செய்திருக்க மாட்டார். ஆனா அவனுக்குள் அந்த அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான விசுவாசம் இருக்கிறது. ரட்சிப்பு கேற்ற விசுவாசம்னா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான விசுவாசம்
விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீ எழுந்து காலூன்றி நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அருமை பிள்ளைகளே, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மிடத்தில் பழகுகிறவர்களை குறித்து அவர்கள் பேசுவது, அவர்களுடைய செயல்பாடுகள் இவைகளை பார்க்கும் போது அவர்களை பற்றி நாம் பகுத்துணர்வதற்கு, மனுஷிக ஆவிகளை பகுத்துணர, அசுத்த ஆவிகளை பகுத்துணர, தேவ ஆவியை பகுத்துணர, ஆவியின் வரம் நமக்குள், அந்த ஆவிகளை பகுத்திருக்கிற வரம் நமக்குள் செயல்படுகிற போது நாம் அநேக காரியங்களில் நாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். இது ஊழியத்திலும் பிரயோஜனமாக இருக்கும், தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வரம் உங்களுக்குள் செயல்படும்படிக்கு நீங்கள் வாஞ்சியுங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 11 நாம் பார்க்கிறோம், பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பாருங்க, பவுல் மூலமாய் ஒரு முடவன், தாயின் வயிற்றிலேயே முடவனாய் பிறந்த ஒருவன் எழுந்து நடக்கிறான் அப்படிங்கிற அந்த அற்புதத்தை பார்த்துட்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் லிக்கவோனியா பாஷையிலே அவங்க சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், சத்தமிட்டு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு பவுல் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்தார். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களோடு கூட கடந்து போய் மனிதர்களிடத்துல சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 16:16-18 வரையிலும் நாம் வாசிக்கலாம். 16 நாம் பார்க்கிறோம், நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். 16 நாம பார்க்கிறோம், இவர்கள் ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போகிறார்கள். அப்ப குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து ஒரு பெண் அந்த என்ன செய்கிறாள் அப்படின்னா, இவங்களுக்கு எது முன்பாக அவள் கடந்து வருகிறாள். அவள் என்ன பண்ணுகிறாள், 17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பவுலும் சீலாவும் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி அவர்கள் போகிற போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் வருகிறாள். அவ வந்து என்ன சொல்லுகிறாள், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சத்தமிட்டு சொல்லுகிறாள். பாருங்க, நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறார், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க, அதே மாதிரி ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றா. அப்ப இவ என்ன செய்கிறாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுலையும் அவங்க டீமையும் பார்த்து, உன்னதமான ஊழிய தேவனுடைய ஊழியக்காரர்னு சொல்லி நல்ல விஷயத்தை சொல்லுகிறாள். அப்படி சொன்னாலும் கூட இந்த பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு பாருங்க, 18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பாருங்க, இந்த குறிசும் ஆவியுடைய பெண் இவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து, இவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள் சொல்லும் போது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஓ, அசுத்தாவி கூட, அசுத்தாவினால் குறி சொல்றவ கூட அவளுக்கு கூட தெரியுது, நாம வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு தெரியுது, ரட்சிப்பை அறிவிக்கும் வழியை நாம சொல்லக்கூடியவர்கள்னு தெரியுது, அதனால வந்து பரவாயில்ல, நமக்கு இவ ஃபேவரா தான் பண்றா, நமக்கு ஃபேவர் தான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைத்து, அதை நினைத்து நாம சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த பவுலுக்குள் இருந்த அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்பட்டு கொண்டிருந்ததினாலே அவன் அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறான். அதாவது அவள் என்ன செய்கிறாள், அநேக நாள் இப்படி செய்து வந்தாள். இங்க என்ன ஒரு விஷயம், நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவள் இந்த குறி சொல்லுகிற பெண் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவள் பவுல அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிற போது இடையில அவ வந்து என்ன செய்யறா, இவர் வந்து இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் சோ சோ அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன செய்கிறா அப்படின்னா, ஜனங்கள் எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் இழுத்து கொள்ளுகிறாள். அப்போ அவள் என்ன செய்கிறாள்னா, பிரசங்கத்திற்கு இடையூறாக கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள் கடந்து போவதற்கு விரோதமாக அந்த குறி சொல்லும் ஆவி அந்த அவ ஜனங்களுடைய கவனத்தை
எல்லாம் அந்த ஆவியின் பக்கமாக அந்த பெண்ணின் பக்கமாக திரும்புகிறது. அதனால பவுல் சினம் கொண்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அன்னையரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் நமக்குள் செயல்படுகிற போது சரியாய் எல்லாவற்றையும் நிதானித்து கண்டறிய முடியும். அதே நேரத்தில் நாம் அந்த ஆவிகளுக்கு நாம் கட்டளையிடுகிற போது அந்த அசுத்தாவிகள் அந்த மனிதர்களை விட்டு விலகும். நீங்கள் ஆவியில் நிறைந்து நீங்கள் கட்டளை கொடுக்கும் போது அசுத்த ஆவிகள் விலகி போகும். அதனால் தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன அவர்கள் அசுத்த ஆவிகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ மார்க்கு 16 அதிகாரத்திலேயே அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களாகிய உங்கள் மூலமாக அசுத்த ஆவிகள் விலகி ஓடும்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் அசுத்த ஆவிகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அசுத்த ஆவிகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுக்கும் போது அவை விலகி ஓடும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலரின் புத்தகம் 20:7 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணினான். அவன் அந்த ஊர்ல இருந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நடுராத்திரி வரையிலும் அவன் கடைசி நாள் இன்னையோட அவன் புறப்பட்டு போக போறான் எல்லா மீட்டிங்கும் முடிச்சுக்கிட்டு. அதனால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நடுராத்திரி வரையிலும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போ அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது, நிறைய விளக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லா மன்னனை விளக்கு வச்சு எல்லா பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ 9 வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது ஐத்திகு ஐத்திகு என்று பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்றத பார்த்துட்டு அவனுக்கு தூக்கம் வந்துருது. இப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்க அப்படின்னா அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே தூங்கிடுறீங்க. அது மாதிரிதான் அவனும் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவன் தூங்கி விழுந்துடுறான். அப்ப நித்திரை மயக்கத்தினால அவன் என்ன பண்றான், 3 மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து பயறான், மரித்தவனாய் எடுக்கப்பட்டான், செத்து பயறான். இப்ப 10 வசனத்துல நாம பாக்குறோம், உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பாருங்க, அவன் அந்த செத்து போன அந்த பிணத்தின் மேல், அந்த வாலிபனுடைய சரீரத்தின் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அப்போ இந்த பவுல் என்ன செய்கிறான், அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்ட உடனேயே அவனுக்குள் மீண்டும் ஜீவன் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வாலிபனுக்குள் மீண்டும் மரித்து போன வாலிபன் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்தில் இருந்து தெய்வ ஆவியானவருடைய வல்லமை புறப்பட்டு போய் உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிற, செத்தவனை உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிற வல்லமையாக புறப்பட்டு போய் அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினது. நீங்கள் மரித்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்ப முடியும். உங்கள் மூலமாக கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிற போது அநேக மரித்து போன சடலங்களை நீங்கள் உயிரோடு கூட எழுப்ப முடியும். அர்ஜென்டினா தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விசுவாசி பாக்கி விடாம ஒவ்வொரு விசுவாசியும் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஊழியக்காரரும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அதே நேரத்தில் அவங்களுடைய சபை விசுவாசிகளும் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பார்த்து பார்த்து அந்த அற்புதத்தை பார்த்து பார்த்து பாஸ்டர் மூலமா நடக்கிற அந்த அற்புதத்தை பார்த்து பார்த்து இவங்களுக்கும் ஆசை வந்து இவங்களும் அந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த எப்படி இந்த அற்புத அடையாளங்களின் மேல் ஆசை வந்துச்சு அப்படின்னா, பைபிள்ல இயேசு உயிரோடு எழுப்பினார், பவுல் உயிரோடு எழுப்பினார், எலியா உயிரோடு எழுப்பினார், எலிசா உயிரோடு எழுப்பினார், இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் பார்த்து அந்த பாஸ்டருக்கு வாஞ்சை வந்து விருப்பம் வந்து ஆசை வந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அதே போலவே என்ன செய்தார் அப்படி செய்தார்கள், இந்த பாஸ்டர் போலவே பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு கூட எழுப்பினார்கள். எனக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாஞ்சை, இது ஒரு மிகப்பெரிய தாகம். என்னுடைய ஊழிய பாதையில நிச்சயமாக நான் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் எப்பவும் எனக்கு உண்டு. நானும் உயிரோடு கூட எழுப்புவேன், நிச்சயமாக நீங்களும் உயிரோடு கூட எழுப்புவீர்கள். மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிற அந்த 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 அற்புத அடையாளங்களை செய்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் தங்கி இருக்கிறது. 11 வசனத்துல நாம் பார்க்கிறோம், பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டி புசித்து விடியற் காலம் மட்டும் வெகுநேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர்
இருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து ஆறுதல் அடைந்தார்கள். அந்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தவனாக அவன் கடந்து வந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாள்ல பவுல அப்போஸ்தலன் மூலமாக நடந்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் பார்த்தோம். புறஜாதியாரை சும்மா ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது, அவங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்கணும், அதே நேரத்துல செய்தியினாலவையும் அவங்களை கீழ்ப்படிய வைக்கணும், அதுக்கு நீங்க அற்புத அடையாளங்களின் பலத்தோடு கூட நீங்கள் ஊழியம் செய்யணும், தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் ஊழியம் செய்யணும், அதை நீங்கள் செய்கிற போது நீங்கள் பூரணமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும், பவுளுடைய அற்புதம் கைகளினாலே அற்புத அடையாளங்கள் விசேஷித்த அற்புத அடையாளங்கள் நடந்தது, அவனுடைய டிரஸ் அவனுடைய சால்வையின் மூலம் சுகம் உண்டாயிற்று, அசுத்த ஆவி ஓடிச்சு, அவனுடைய கர்ச்சி மூலமா சுகம் உண்டாயிற்று, அடுத்து அசுத்த ஆவிகள் அவனை விட்டு ஓடிச்சு, முடவன் எழுந்து நடந்தான், மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான், அசுத்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி விலகி ஓடிச்சு, இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை நாம் பார்த்தோம். இதே போன்ற அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்கள் மூலமாகவும் செய்வாராக. நீங்க வாஞ்சையோடு கூட ஜெபிக்க 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 நீங்க வாஞ்சையோடு கூட தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற போது இவை எல்லாம் நடக்கும். இதை தாங்காண்டவரே தாங்காண்டவரே நீங்க கெஞ்சவே வேண்டாம், விசுவாசிங்க போதும், இது எல்லாம் எனக்குள் இருக்கிறதுன்னு விசுவாசிங்க, விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்பவும் வயிற்று வலி சுகமாகுது பாரு, சும்மா சொல்லித்தான் பாருங்களேன், இப்பவும் வயிற்று வலி சுகமாகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வயிற்றுல தொட்டு இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று வலியை கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறேன், இப்பொழுது சுகம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, உன்னோட வயிறு வலி சுகமாயிருச்சு, நீ செக் பண்ணி பாருன்னு சொல்லுங்க, அவனுக்கு அப்பவே அது சுகமாகி இருக்கும். இப்படிப்பட்ட உடனடி சுகத்தை உண்டாக்குகிற அற்புதமான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். நம்முடைய சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற சபை விசுவாசிகள் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களோடு ஊழியத்தை செய்ய ஆரம்பியுங்கள். இந்த தேசம் சந்திக்கப்படும், இந்த முழு உலகமும் சந்திக்கப்படும். கர்த்தர் தாமே உங்கள் மூலமாக பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாராக. இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே இவர்கள் எல்லார் மூலமாகவும் ஏராளமான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் இவர்கள் மூலமாக செயல்படுவீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளில் இவர்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் எந்த பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அந்த பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்தகார ஆவிகளின் கிரியைகளை நான் கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறேன். அந்த பகுதிகளில் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரிடத்துலையும் நீங்கள் அறிமுகப்படுத்தி இந்த தேவ செய்திகளை கேட்கும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.